சத்குரு சரணம் சத்குரு சரணம் டியாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சத்குரோட அருள் வேணும்னா எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சாமி பற்றி பேசியிருக்கேன் ஒரு தாய் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி பார்த்து பார்த்து மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுவாளோ அதே மாதிரி நம்ம சத்குரு பகவான் தாய் தந்தை எல்லாமே அவர்தான் குரு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே நம்ம கணக்கன்பட்டி சாமி சத்குரு பகவான் தான் அவரை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் டோட்டல் சரண்டர் ஒரே வழி தான் இங்கே அங்கேயும் மாறக்கூடாது தாவக்கூடாது டோட்டல் சரண்டர் ஆயிட்டோம்னா கடவுளை நம்ம கூடவே இருந்து நம்மளை கீழே விழாமல் நம்மளை கஷ்டப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் நம்ம என்ன செய்வோம் நம்ம வேண்டனது நடக்கலைன்னா உடனே கோபப்படுவோம் என்ன கடவுள் ஒன்றுமே நம்மளுக்கு செய்யலையே நம்மளுக்கு கஷ்டம்தான் கொடுக்குறாரு நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் இருக்கே பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது வியாழ கிடைக்கல குழந்த பிறக்கலை கல்யாணம் ஆகலை எல்லா படிப்பு வரல எவ்வளோ இருக்க உடல்நிலை சரியில்லை எவ்வளோ கஷ்டம் லிஸ்ட்டு போட்டுட்டு வரும் ட்ரெயின் மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து வாழறதுக்கு தாங்க நம்ம இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் கடவுளோட அருள் இருந்தால் போதும் நம்மளுக்கு இதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம மனப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும் நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் கடவுளை நினச்சி 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 உருகி உருகி சத்தமாக சொல்லிக்கிட்டே இருங்க அவர்களுடைய அருள் கிடைக்காவே கிடைக்காமல் இருக்கவே இருக்காது அவரோட அருள் வந்து எப்பவும் நம்மளுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் காசு பணம் தேவையில்லை வெறும் சரணாகதி மற்றும் நம்ம சத்குரு பகவான்கிட்ட வேணும் நம்ம நேர்மையாக உண்மையாக கடவுளை வேண்டி இருந்தோன்னு வைங்க நிச்சயமாக நம்மளை தலை மேலே வச்சுட்டு காப்பாற்றுவார் எப்போவுமே வந்து ஆயிரத் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சி பூ பூக்கமாக நம்ம பகவானும் ஆயிரம் வருஷம் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்திருக்காரு வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம அவரை அப்படியே பிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி அவரை நம்ம அவர் க நம்ம வந்து அவர் காலடியில் இருக்கோம் அவர் கைக்குள்ளே இருக்கோம் அவருடைய மெம்பராக ஆகிட்டோம் யார் ஒருத்தர் கணக்கன்பட்டி சாமியோடைய பக்தனாக ஆகிட்டோமோ அவங்களுக்கு கஷ்டம் கிடையவே கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே போய்டும் எப்படி வந்து வெயில் அடித்தா மழை பெய்யுது சூரியன் வந்தால் நிலா வருது கஷ்டம் வந்தால் இது இன்பம் வருது துன்பம் வந்தால் இன்பம் வருது அதே மாதிரி ரைமிங்காக எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் நம்ம வந்து இந்த ரயில் பேசஞ்சர் மாதிரி நம்ம அந்த ட்ரெயின் வந்து போய்கிட்டே இருக்கு பாருங்க இன்ஜின் இழுத்துட்டு போகுது பாருங்க கடவுள் நம்மளை அப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு நம்மளோடைய பயணத்தை சந்தோஷமாக லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம போய்கிட்டே இருக்கணும் கடவுள் பார்த்துப்பாரு நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டாதான் நம்மளுக்கு கஷ்டம் நிறைய வரும் துன்பம் நிறைய வரும் அருள் வேண்டும் அருள் வேண்டும் அருள் வேண்டும் இதுதான் வேணும் அருள் வேண்டுமே குரு அருள் வேண்டுமே இதே தான் சத்குரு சரணம் சொல்லுங்கள் சரணம் சரணம் கூப்பிடுங்க கஷ்டம்லாம் நம்ம கணக்கன்பட்டி சாமி தூக்கி எரிஞ்சிருவார் நம்மளை மேலே அழகாக சந்தோஷமான வாழ்க்கையை அவர் கூட நம்மளை பயணிக்க உதவி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிலேருந்து வெறும் கடவுளையே நினச்சிட்டு சரணம் சரணம் சரணம்னு கூப்பிடுங்க எல்லாரும் உலகத்தில் இருக்கவங்க அவ்வளோ பேர் சேமமாக இருப்போம் எல்லாரும் sandolesma away mo, bye friends, stay blessed, nir